கொடுக்கப்பட்டது. ஆனால் அடிப்படையில் இந்த கடிதம் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துமாறு கோருகின்ற கடிதமே அன்றி தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பிரதித்துவப்படுத்துவதான கடிதம் அல்ல. அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசாங்கத்தில் யாருக்கு முண்டு கொடுப்பதற்காக இந்த கடிதம் வரையப்படுகிறது? உண்மையிலே அவனுடைய காய் நகரத்தால் தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காய் நகரத்தாக நாங்கள் இந்த கடிதம் எழுதுவதை நாங்கள் பார்க்க முடியாது. இந்த தமிழ் தேசிய வேணவா அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு நீண்ட போராட்டம், ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு காலப்பகுதியாக இந்த சமீபத்திய கடிதம் வரைதல் போக்கினை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மிக அழுத்தமாக நிற்பத்தின் பேரில் தமிழ் மக்கள் மீது ஒரு வகையில் திணிக்கப்பட்ட அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அம்சங்களை மீண்டும் தோண்டி எடுத்து அகழ்ந்தெடுத்து அதை ஒரு நீண்ட போராட்ட பிரதிகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாசைகளுக்கு எந்த விதத்திலும் ஒரு கிஞ்சித்தேனும் வழியை தர முடியாத ஒரு ஒப்பந்த பத்திரத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக தமிழ் அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது தமிழ் அரசியல் வேணவாவை அந்த அவர்களுடைய அரசியல் போராட்டத்தினுடைய இலக்கினை நினைக்கிறேன் மிக பெரிய அளவுக்கு பாதித்திருக்கக்கூடிய சம்பவமாக இந்த கடிதம் பெறுதலை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் இந்த கடிதம் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துமாறு கோருகின்ற கடிதமே அன்றி தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பிரதித்துவப்படுத்துவதான கடிதம் அல்ல. அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசாங்கத்துடனான நீண்டகால பேச்சுக்களின் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திம்பு பேச்சுவார்த்தை அடிப்படையிலே எல்லாம் தமிழருடைய தாயக கோட்பாடு எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டு வந்ததற்கு பிறகும் கூட இந்த ஒப்பந்தம் அனைத்தையும் வந்து ஒரு கீழ்நிலைக்கு தான் கொண்டு சென்றது. அதற்கு பிறகான முன்னேற்றங்களிலே இந்தியா மிகப்பெரிய அலட்சியத்தையும் காட்டி வந்திருக்கிறது. இவ்வாறான சூழலில் நாங்கள் மீண்டும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் பின் சென்று அந்த ஒப்பந்தத்தையாவது அமுல்படுத்துங்கள் என்று இறந்து கேட்கின்ற நிலைமை என்பது யாருக்காக நாங்கள் இந்த குரலை எழுப்புகின்றோம்? இந்த குரல் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்காக எழுப்பப்படுகிற குரலா, அல்லது இந்திய பிராந்திய வெள்ளாதிக்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அதிலே ஒரு ஒரு வகிப்பங்கை வகிப்பதற்கான அழைப்பின் பேரிலே ஒரு நிர்பந்தத்தின் பேரிலே செயற்படுகின்ற தன்மையா என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்திய அரசாங்கமானது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் நிலைமையை பொறுத்தவரையில் பிராந்திய அரசியலிலே இன்றைக்கும் தன்னுடைய வலுவான கரங்களை செலுத்துவதற்கு மிக தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருகிறது. அது சாமபேத தான தண்டங்களையும் பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை தனது வழிக்கு கொண்டு வருவதிலே, சீனாவின் செல்வாக்கிலிருந்து இலங்கை அரசாங்கத்தை தன்பக்கம் ஈர்த்து கொள்வதிலே அது என்ன செய்ய முடியுமோ தன்னுடைய நலன் சார்ந்து மிக தீவிரமாக அது ஈடுபட்டு வருகிறது. அதிலே வெற்றிகளும் தோல்விகளும் சறுக்கல்களும் நிறைய இருக்கத்தான் செய்கின்றன. இப்படியான சூழலில் யாருக்கு முண்டு கொடுப்பதற்காக இந்த கடிதம் வரையப்படுகிறது? உண்மையிலே இந்திய அரசாங்கத்துக்கு இதில் ஒரு நேர்மையான எண்ணம் இருக்குமாக இருந்தால் இவ்வாறான கடிதங்கள் தேவையில்லை. இது ஒரு சம்பிரதாய பூர்வமான கடிதங்களை அனுப்புவதை விட்டு தமிழ் அரசியல் கட்சிகளை நேரில் அழைத்து இவ்வளவு கால போராட்டத்துக்கு பிறகும் கூட நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், இதில் நாங்கள் அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு இந்தியா ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மத்தியஸ்தத்தை அல்லது நடுநிலைமையை வகித்துக் கொண்டு பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு நேர்மையான வகிவங்கை இந்தியா ஆற்றுமாக இருந்தால் நாங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்தியா இந்த பகுதியிலே எந்த ஒரு தோற்றப்பாட்டையும் காட்டாமல் ஆனால் மறைமுகமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் அல்ல, ஒரு குறிக்கப்பட்ட கட்சிகளின் ஊடாக தன்னுடைய அந்த காய் நகர்த்தலை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. அது இந்தியாவினுடைய காய் நகரத்தால் தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காய் நகர்த்தலாக நாங்கள் இந்த கடிதம் எழுதுவதை நாங்கள் பார்க்க முடியாது.